இலங்கை விமான நிலையம் தொடர்பான விசேட முக்கியமான மூன்று தகவல்கள். பதிவு நாள் 17ஆம் திகதி 7ஆம் மாதம் 2021. கட்டுநாயக்கா புதிய வெளியேறல் முனையம் திறக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியலுவு வசதிகளை விரிவுபடுத்தி கட்டுநாயக்கா விமான நிலையம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட புதிய வெளியேறும் முனையம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 430 மில்லியன் ரூபாய் நிதியுதவி செலவிடப்பட்டுள்ளது இந்த புதிய முன்னியத்துக்காக. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புவோருக்கான விசேட அறிவித்தல். பயணத்தடை விதிக்கப்படாத நாடுகளிலிருந்து வருபவர்கள் இலங்கை வந்த முதலாவது நாளில் வைரஸ் தொற்று ஏற்படாதவர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் 7 நாட்களின் பின்னர் வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொள்ள அவசியம் இல்லை. எனினும் அவ்வாறு நாட்டுக்கு வரும் 2 தொடக்கம் 18 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் 7வது நாளில் PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுகாதார சேவை பணிப்பாளரினால் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு PCR பரிசோதனையில் தளர்வுகள். பயண கட்டுப்பாடு விதிக்கப்படாத நாடுகளிலிருந்து இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சுவர் அமைச்சினால் புதிய தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட வைரஸ் தடுப்பூசியின் 2 டோஸ்களை பெற்றுக்கொண்ட சுற்றுலா பயணிகள் 7 நாட்களின் பின்னர் மீண்டும் PCR பரிசோதனை செய்ய வேண்டியது இல்லை. எனினும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் அனுமதிக்க முன்னர் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனையில் தொற்று உறுதி செய்யப்படாதவர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தளர்வுகள் ஜூலை 17ஆம் திகதி 2021 இன்று தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடு விதிக்கப்படாத நாடுகளிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியின் 2 டோஸ்களை எடுத்துக்கொண்ட 14 நாட்களின் பின்னர் இலங்கை வரும் சுற்றுலா பயணிகள் தொற்றில்லை என்று உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் நாட்டின் அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள். இருப்பினும் 2 தொடக்கம் 18 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்கள் 7 நாட்களின் பின்னர் PCR பரிசோதனை உட்படுத்த வேண்டும். இதற்காக உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் சுற்றுலா பயணிகளினால் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வைரஸின் டெல்டா மாறுபாடு காரணமாக பயணத்திட செய்யப்பட்ட நாடுகளின் பட்டியலிலிருந்து வியட்நாம் நீக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே இன்று கிடைக்கப்பட்ட இலங்கை தொடர்பான விமானி செய்திகளாக காணப்படுகின்றது. இந்த நடைமுறைகளில் வரும் நாட்களில் மாற்றங்கள் வரலாம். மாற்றங்கள் வரும் பட்சத்தில் இதை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். நாளாந்தம் சுகாதார வழிமுறைகள் விதிமுறைகள் நாளாந்தம் மாறிக்கொண்டே செல்கின்றது. நாளாந்த விவரங்களை அறிந்து வைத்திருங்கள். நன்றி.